எங்கு கபஸ்தான் இல்லையோ அனைத்து மாவட்டங்களிலும் கபஸ்தான் இல்லையோ அதையும் ஒதுக்கி தரேன் என்று மாண்புமிகு முதலமைச்சர் எங்களுக்கு உறுதி அளித்திருக்கிறார். கோவையில் சாய்பாபா காலனி, வடகோவை, கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 100,000-க்கும் அதிகமான இஸ்லாமிய மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இங்கு வசிக்கும் இஸ்லாமியர்கள் தங்களது கப்ரஸ்தான் பயன்பாட்டுக்கென நிலம் வழங்க கோரி சிறுபான்மைத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தானிடம் கோரிக்கை வைத்தனர். அவர் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்திடம் பேசியதன் அடிப்படையில் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்நிலையில் தற்போது சங்கனூர் பகுதியில் 2 ஏக்கர் நிலத்தை அந்த பகுதி ஜமாத் நிர்வாகிகள் பயன்பாட்டுக்கு வழங்க கோரி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் கோவை மாநகராட்சி மேற்கு மண்டல அலுவலகத்தில் நிலம் ஒப்படைப்பதற்கான அரசு ஆணையை மாநகராட்சி மேற்கு மண்டல உதவி ஆணையர் சந்தியா, கோவை மாவட்ட வக்பு வாரிய கண்காணிப்பாளர் ஹைதர் அலி, அனைத்து ஜமாத் பொதுச் செயலாளர் முகமது அலி, பல்சமய நல்லுறவு இயக்க தலைவர் முகமது ரஃபி ஆகியோரிடம் வழங்கினார். ஏசி அவர்கள் இன்று சாய்பாபா காலனி பகுதி மக்களிடம், ஜமாத்தார்களிடம் நீண்ட நெடுநாள கோரிக்கையான எங்களது கபஸ்தானுக்கு இன்று 2 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த பகுதியிலே கவுண்டம்பாளையம், சாய்பாபா காலனி, தொழிலூர் பகுதியிலே 2 ஏக்கர் நிலம் கொடுத்திருக்கிறார்கள். அதை பயனடைபவர்கள், அந்த பகுதியில் இருக்கும் 100,000 மக்கள் இன்றைக்கு பயனடைவார்கள்.